கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்கீங்களா? இப்பொழுதும் இயேசு யார், எப்படிப்பட்டவர், அதைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரட்சகர், காப்பாற்றுகிறவர். சில சொன்னேன், பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். எப்படி? அவருடைய இரத்தத்தினால். அவருடைய இரத்தத்தினால் நம் பாவங்களை கழுவி சுத்தமாக்கி பாவங்களை மன்னிக்கிறார். அது மட்டுமல்ல, பொருளாசையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அது மட்டுமல்ல, பிசாசின் பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். கடைசியாக நம்ம பார்த்தோம், மரணம் அவஸ்தை, அதிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம், வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறார். வியாதி என்று சொல்லும் பொழுது பலவிதமான வியாதி இருக்கிறது. அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை சூழ்நிலை மாறும் பொழுது நமக்கு கோல்டு வருது, சளி பிடிக்குது, சளி, பாடி பெயின், ஜுரம், இது நார்மல், சரிங்களா? ஆனால் க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தலைமுறை தலைமுறையாக இருக்கும். எனக்கு இந்த டிசீஸ் எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு, எங்கள் தாத்தாவுடைய தாத்தாவுக்கு இருந்துச்சு. இது வந்து சாபம், சாபத்தினால் வரக்கூடிய வியாதி, சரிங்களா? பிசாசினால் வரக்கூடிய வியாதி இருக்குது. சிலருக்கு வியாதி பார்த்திங்கன்னா டாக்டர் செக் பண்ணுவாங்க, ஸ்கேன்லாம் எடுத்தால் நார்மல், எல்லாமே நார்மல், எல்லாம் நார்மல்னுவாங்க. ஆனால் அவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ரத்த ரத்தமாக வாந்தி எடுப்பாங்க, திடீர்னு அவங்க பாடியில் அந்த வீக்னஸ், அந்த ரொம்ப தாக்குதல் இருக்கும். அவங்களால் ஒரு எந்த வேலையும் செய்ய முடியாது. இது வந்து பிசாசுடைய தந்திரம், பிசாசு பிடிச்சி வச்சுருப்பான். சிலருக்கு வந்து அந்த க்ரானிக்கு, அந்த டிசீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, க்ரானிக் டிசீஸு, அந்த மாதிரி சில நரம்புகளெல்லாம் அவங்க பிடிச்சி வச்சுருவான், எலும்பு பிடிப்பான், தசைகளை பிடிப்பான். அந்த அது பிசா, அது வந்து டாக்டர்ஸ் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, அவங்க கண்டுபிடிச்ச அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அவங்க இந்த எக்ஸ்ரே ஸ்கேனு என்னென்ன எடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே அவங்க கண்ணுக்கு விளங்காது, எல்லாமே நல்லா தாங்க இருக்குன்னு வாங்க. ஆனால் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இது பிசாசினால் வரக்கூடிய வியாதி. ஆனால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்ன தெரியுமா? எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு சகல நோய்களையும், எல்லா நோய்களையும் சிலுவையில் சுமந்து விட்டார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். பாருங்க, இயேசுவை குறித்து ஒரு அம்மா கேள்விப்பட்டாங்க, அதுவும் எப்போ தெரியுமா? 12 வருஷம் கழிச்சு. அந்த அம்மா 12 வருஷம், அந்த வியாதியுடைய வருஷம், வியாதியுடைய வயசு, அந்த அம்மாவுக்கு என்ன வயசுன்னு போடலை, ஆனால் அந்த அம்மாவுக்குள்ளே இருந்த வியாதியுடைய வயசு 12 வருஷம். அப்போ இயேசுக்கு என்ன வயசுனா ஒரு 31 32 வைங்களேன். ஏன்னா 33 ஆண்டுகள் தான் அவர் பூமியில் வாழ்ந்தார். அவர் 30 வயசுக்கு தான் ஊழியத்துக்கு வந்தார். அப்போ 31 32 33 இதில் ஏதாவது ஒன்று இருக்கும், நம்ம அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கணக்கு போட்டு பார்க்க முடியும். ஆனால் இந்த 31 to 33 வயசுக்குள்ளே தான் இயேசுவுக்கு. சரி, நம்ம தோராயமாக 32 வயசுன்னு வச்சுக்கலாமே, இதில் தப்பாக இருக்கலாம், இல்லை சரியாகவும் இருக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டு தான், சரியா? அதனால் என் மேலே தப்பு சொல்லாதீங்க, நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். 32 வயசுன்னு வைங்க. இப்போது அந்த வியாதியுடைய வயசு 12 வயசு. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் கழிச்சிங்கன்னா, அப்படியே ரிவர்ஸில் போனீங்கன்னா, அப்போ இயேசுவுக்கு எத்தனை வயசு வந்திருக்கும்? அந்த அம்மாவுக்கு முதன் முதல்ல வியாதி வந்தப்போ இயேசுவுக்கு என்ன வயசு வந்திருக்கும்? இப்போ கணக்கு போடுங்க, 20 வயசு. அப்போ 20 வயசில் இயேசு எங்கே இருந்தார்? அவர் சொந்த ஊரில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு, தச்சு குடும்பம் இல்லையா, தச்சர் குடும்பத்தில் தானே இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேவகுமாரனை கன்னி வயிற்றில் மரியாதைக்கு பிறந்தார். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு பிறக்கலை, அதாவது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறக்கலை, அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். அவர் தேவன், புரியுதுங்களா? கன்னியாக இருக்கும் பொழுதே, திருமணம் ஆவதற்கு முன்னாடியே கன்னி வயிற்றில் இயேசு பிறந்தார், புரியுதுங்களா? இது வந்து யோசேப்புக்கும் மரியாளுக்கும் மட்டும்தான் தெரியும், வெளி உலகத்துக்கெல்லாம் தெரியாது. அப்போது அதுக்கப்புறம் பாருங்கள், இயேசு 30 வயசு வரைக்கும் இருந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். அப்போது இந்த அம்மாவுக்கு வியாதி அப்போவே இருந்திருக்குது. இயேசு 20 வயசாக இருக்கும் பொழுதே, அப்போ இயேசுவுக்கு எதுவும் தெரியாது, புரியுதுங்களா? அந்த ஊருக்கு வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் இயேசு செய்கிற நன்மைகளெல்லாம் அப்படியே ஊர் பூரா பரவி எப்படியோ இந்த அம்மா காதில் வந்து சேர்ந்துருக்குது. அது எப்போ சேர்ந்துருக்குன்னா 12 வருஷம் கழித்து தான், புரியுதுங்களா? இன்றைக்கும் நீங்கள் வந்து எத்தனையோ வருஷம் கழித்து ஒரு வேளை இப்போ தான் இயேசுவை குறித்து கேள்விப்படுறீங்களா?
ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் இல்லையா. இப்போ தான் ஐயா நான் இந்த டிவி மூலமாக இயேசுவை குறித்து கேள்விப்படுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோன் பண்ணுங்க ஓகேவா. அப்படிப்பட்டவங்க இல்லை நான் இயேசு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இயேசுவை குறித்து தெரியாது எனக்கு, அது மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க ஆனால் இயேசுவை பற்றி தெரியாது. இயேசுவை பற்றி தெரியாது, சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க வருவாங்க, ஆமீன் போட்டவனே ஓடி வந்துடுவாங்க, வீட்டில் வந்தவொடனே சினிமா பாட்டு உலக பிரகாரமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போது அப்படிப்பட்டவங்களுக்கும் இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை என்னென்னா, இந்த அம்மா 12 வருஷம் ரொம்ப வியாதியில் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு பெரிய பணக்காரி, இவங்க வந்து ரொம்ப ரிச் மேன் தான், ஆஸ்தி நிறைய இருந்திருக்கு. ஆனால் இந்த வியாதி நீங்கணும், என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஸ்பத்திரி எல்லோரும் அப்படி தானே போவோம். இப்போ பாருங்களேன், நம்ம மருந்து கடைக்கெல்லாம் சில நேரம் சும்மா போனேன்னா அங்கே ஒருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, ஐயா மூக்கில் சளி போகுது, எனக்கு இருமலாக இருக்குது, தொண்டை வலிக்குது, வயிற்று வலிக்குது, கை வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் மாத்திரை ஒரு 2-3 மாத்திரை கொடுப்பாரு, கொடுத்த உடனே டாக்டர் மாரி கொடுத்து அனுப்புவார். அப்போது ஒரு சின்ன தலைவலி வந்துடக்கூடாது, உடனே பல்வலி கை வலி கால் வலி வந்துச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரி போவாங்க இல்லையா. சில இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆமாம், சிலருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் திருப்தியாக இருக்கும், சிலருக்கு பாடி செக்கப் பண்ணால் தான் திருப்தியாக இருக்கும். எனக்கு கையில் நிறைய பணம் இருக்குல்ல, இப்போ தான் காப்பீடு திட்டம்லாம் வந்துருச்சு, பணம் கவர்மெண்ட் தானே கொடுக்குது, அதனால் போய் அங்கேயும் போய் ஆஸ்பத்திரியில் போய் ஜாலியாக போய் படுத்துக்கிட்டு எப்படியோ சுகமாகணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசை. இப்படி நிறைய பேர் பணத்தை செலவு பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர் லட்சக்கணக்கில். எப்படி இந்த அம்மா அப்படி தான் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுது அந்த வியாதி இருக்க இருக்க அதிகமாச்ச ஒளிய குறையலையாம், அந்த வேதனை இன்னும் அதிகமாயிட்டே போகுது. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், முதல் வருஷம் இருந்த மாதிரி இல்லை, 2வது வருஷம் இன்னும் அதிகமாக வேதனை, 2வது வருஷம் வேதனையை விட 3வது வருஷம் இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இப்படியே வேதனை அதிகமாக போயிட்டு இருந்தால் எவ்வளோ வந்திருக்கோம்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கள்ல. அதுவும் சாதாரண வியாதியில் ப்ளீடிங், அப்படியே பிளட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும், இந்த மென்சஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோ கஷ்டம் இல்லை. அந்த அம்மா ஆள் எப்படி இருந்திருப்பாங்க, எலும்பும் திரும்பவும் ஒரு மாதிரி ஆகிட்டுருப்பாங்க, முக கலையெல்லாம் போயிட்டுருக்கோம், முகமே அழகு இல்லாமல் ரொம்ப மனசு. ஏன்னா சிலருக்கு வந்து மனசில் மகிழ்ச்சி இல்லைன்னா முகம் மலர்ச்சி இருக்காது. வேறும் சொல்லுது மன மகிழ்ச்சி தான் முகம் மலர்ச்சி, மனசில் சந்தோஷம் இருந்தால் தானுங்க முகத்தில் சந்தோஷம் இருக்கும். சில என்ன தான் மேக்கப் போட்டு அழகு படுத்தி சும்மா சும்மா சிங்குன்னு வந்தாலும் மனசில் மகிழ்ச்சி இல்லாமல் சும்மா வெளியில் அப்படி ஷோ காமிப்பாங்க. ஒரு புதர் அப்படி தான் ஆச்சு, தெருவில் நானும் இன்னொரு பிரதரும் இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த அம்மாவை பார்த்து என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் ஒரு வார்த்தை கேட்டேன். நல்லா இருக்கீங்களாம்மா, அந்த அம்மா பூ வச்சு பொட்டு வச்சு மஞ்சா பூசி நல்லா நகை நட்டுலாம் போட்டு பட்டு புடவை கட்டி நல்லா ஜம்முன்னு வராங்க. அந்த அம்மாவை பார்த்து என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டவுன்னே ஓன்னு அழுகுறாங்க. எனக்கு பக்கத்தில் இருக்க பிரதர் கேட்குறாரு, நீ எதுவும் தப்பாக கேட்டிங்களா, என்ன என்னாச்சு என்னாச்சுன்னு. நான் உண்மையை கேட்கலையே, நல்லா இருக்கீங்களான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் எடுத்து சொல்லி சொல்லி ரோடுன்னு கூட பார்க்கல, அழுகுறாங்க அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்போ தான் ஏசப்பா இந்த வார்த்தையை கேட்க வச்சுருக்கிறார். இன்றைக்கி கூட அதுதான் இந்த நிகழ்ச்சியில் என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கே பயமாகுது. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்கீங்களான்னா, இருக்கேன் அந்த இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுதே தெரியுது அவங்க நல்லா இல்லை. சில சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கேன்னு வாங்க, சிலர் அதை பற்றியே சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க, நல்லா இருக்கீங்களான்ற வார்த்தையை கேட்க மாட்டாங்க. முன்னே தான் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, இப்போவும் பார்த்தா சில நல்லா இருக்கோம்னு வாங்க, ஆனால் உடம்புலாம் வியாதி வச்சுருப்பாங்க. பிரியமானவங்களே அந்த மாதிரி தான் இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. 12 வருஷம் கஷ்டம், 1 வருஷம் 2 வருஷம்னா எவ்வளோ பல 12 வருஷங்க. அந்த அம்மாவும் ட்ரை பண்ணி எவ்வளோ சொத்தெல்லாம் விற்றாங்க, சொத்தெல்லாம் போயிடுச்சு. வேதம் சொல்லுது ஆஸ்தியெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. நினைக்கிறேன் உங்களுக்கு சொந்த வீடு இருந்திருக்கலாம், சொந்த கார் இருந்திருக்கலாம். அந்த நாட்டில் கார் கிடையாது, ஆடு மாடு ஒட்டகம் இதானே ஆஸ்தி. ஒன்றுனா விற்றுருக்குறாங்க, ஒன்றுனா விற்று 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 தன்னுடைய வியாதி போகணும்னு சொல்லி அவங்க டாக்டர்கிட்ட முயற்சி பண்ணி பண்ணி கடைசியில் எதுவுமே சக்ஸஸ் இல்லை. அந்த வியாதி இன்னும் அதிகமாகச்சின்னு தான் போட்டிருக்கு, அவங்கள குறித்து போட்டிருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோன்னு இப்போ தான் இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. இப்போ கூட இந்த டிவி மூலமாக நீங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க. இயேசு யார்? அவர் ரட்சிக்கிறவர், அவர் காப்பாற்றுகிறவர், வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறவர். நல்ல கவனிங்க, சகல வியாதிகளையும் நீக்கி ரட்சிக்கிறவர், எல்லா நோய்களுக்காக ஒரு சிலுவையில் அவர் ஆல்ரெடி பே பண்ணிட்டார்.
எல்லா நோய்களுக்கும் ஃபீஸ் கட்டிட்டார். இன்றைக்கி டாக்டரு நோயை சரி பண்ணுறாங்களோ இல்லையோ, பணத்தை முதல்ல கட்டு, 5000 கட்டு, 50000 கட்டு, 100000 கட்டு, அப்போ தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போன்றாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கான பணத்தை, அதாவது எல்லா நோய்களுக்கான எல்லா காரியத்தையும் பே பண்ணிட்டார் சிலுவையில். இதை நீங்கள் விசுவாசிக்கணும், ஜஸ்ட் அதை விசுவாசிங்க, நம்புங்க. இயேசுவை சிலுவையில் ஏன் அடித்தாங்க? ஏதோ தியாகம், ஐயோ பாவம், என்ன தப்பு பண்ணாரோ தெரியலையே. ஒரு அம்மா அப்படி தான் அழுகுறாங்க, ஐயோ ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? நாங்கள் தெருவில் குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசுவை போல் ஒருத்தர் வேஷம் போட்டு அவரை அடி அடின்னு அடித்தாங்க எல்லாம். ஒரு அம்மா அழுகுது, ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க, அவரையும் அடிக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ பாவம், இவர் என்ன அதோ பாவம்னா, அவர் எந்த பாவமும் செய்யலை. நம்ம பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக, நம்முடைய வியாதிக்காக அவர் சிலுவையில் சுமந்தார். இதுதான் உண்மை. உலகம் என்ன படிச்சுனா அவர் சிலுவையில் அடித்தது. எதுக்காக சிலுவையில் அடித்ததுன்னா, அவர் தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் நிறைய காரியம் சொன்னார். ஆமாம், பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னார். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் தேவனுக்கு மட்டும்தான். ஆனால் இது எப்படி ஒரு மனுஷனாக இருந்து, எப்படி குடும்பத்தில் பிறந்து இவர் எப்படி பாவத்தை மன்னிப்பார், இப்படி தான் நினச்சாங்க. புரியுதுங்களா? அதனால் இயேசு யாருன்னு முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் எல்லா நோய்களுக்காகவும் அவர் சிலுவையில் உங்களுக்காக பே பண்ணிட்டார். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆஸ்பத்திரியில் ஃபுல் பணமும் கட்டிட்டீங்கன்னா எவ்வளோ ரிலாக்ஸாக இருப்பீங்க, எப்படியா சுகமாயிடுவேன், அந்த நம்பிக்கை வந்துடும்ல. அந்த நம்பிக்கை இப்போ வரணும். பணமே கட்டாமல் உங்களுக்கான பணத்தெல்லாம் அவர் சிலுவையில் ரத்தமாக கொடுத்துட்டாரு, ரத்தமாக கரையும் செலுத்திட்டார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இயேசு சொல்கிறத நம்பணும். உனக்காக நான் எல்லாம் பே பண்ணிட்டேன்ப்பா, கவலைப்படாத, உன் வியாதி நீங்கி நீ சுகமாக இருன்றது பாருங்க. அந்த அம்மாவை பார்த்து, இந்த அம்மா எப்படி கேள்விப்பட்டாங்கன்னு தெரியல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க, இயேசு சுகம் தராரு, இயேசு வியாதியெல்லாம் சுகமாக்குறாரு, அவரை தொட்டவங்கெல்லாம் சுகமாகறாங்க, செத்து போனவங்களெல்லாம் உயிரோடு எழுப்புறாரு, குருட்டு கண்ணெல்லாம் திறக்கிறாரு, இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, என்ன அதான் நம்பிக்கை வந்துருச்சு. இது வரைக்கும் அவங்க வைத்தியரை நம்பினாங்க, பணத்தெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் போச்சு. இப்போ கொடுக்கறதுக்கு பணமும் இல்லை, வைத்தியர்கிட்ட போகிறதுக்கு இவங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவை நம்புகிறாங்க. இயேசுடைய வஸ்திரத்தை நான் தொட்டால், கீழ் வஸ்திரம், அப்போல்லாம் வஸ்திரம் போடுவாங்க, பெரிய நீண்ட அங்கி போடும், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் நான் சுகமாயிடுவேன். பார்த்தீங்களா, விசுவாசம் வந்துருச்சு அந்த அம்மாக்கில், நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கையோடு இயேசுக்கிட்ட வந்தாங்க. எத்தனை பேர் கையை காலை மீச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்படி தீட்டான ஆள் வந்து யாரும் அந்த பக்கம் வெளியில் வரக்கூடாது, வந்தால் கல்லெறிவாங்க, சட்டம், கடுமையான சட்டம். ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் கேர் பண்ணலை, நான் செத்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது இயேசுடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன்னு சொல்லி அவ்வளோ திரளான ஜனங்கள் நெருக்கிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை சுற்றி இருக்கிறாங்க. அந்த நெருக்கத்துலேயும் எப்படியோ பின்னாடி கூடி எப்படியோ குனிஞ்சி குனிஞ்சி எப்படி வந்திருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எப்படியாவது உள்ளே வரணும்னு சொல்லி இயேசு அங்கே இருக்கிறாரு, தடவி தடவி எப்படியாவது எல்லாம் நெருக்கி தள்ளியிருப்பாங்க, போமா அந்த பக்கம் போமா இந்த பக்கம் போமான்னு சொல்லி தள்ளியிருப்பாங்கல்ல, எவ்வளோ அடி எவ்வளோ திட்டிருப்பாங்க, கயிறு நசுக்கியிருப்பாங்க. ஆனாலும் கவலைப்படலை, அப்படியே போய் தொட்டாங்க. தொட்ட உடனே இயேசுக்கிட்ட வந்து ஒரு வல்லமை வந்துச்சுங்க. தொட்டது யாருன்றாரு, சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, ஐயரே உங்களை இவ்வளோ ஜனங்க தொட்டுட்டுருக்குறாங்க, தொட்டது யாருன்றீங்கள? இல்லை, ஒருத்தர் தொட்டுருக்குறாங்க, எனக்குள்ளே இந்த வல்லமை போச்சு. தீர்மானங்களை இன்றைக்கி அதே வல்லமை இன்றைக்கி உங்களுக்குள்ளே போக வரப்போகுது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன் பாருங்கள். வல்லமை போன உடனே சுகமாயிடுச்சு அந்த அம்மா. பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மகளே பார்த்தீங்களா, என்ன உறவு பாருங்கள், திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கையில் சமாதானமே இல்லாமல் இருந்தாங்க. வியாதி 12 வருஷம், இன்றைக்கி நீங்கள் எத்தனை வருஷத்தோடு வியாதி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இயேசப்பாவுக்கு தெரியும். இப்போது எந்த இடத்துல வியாதி இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல கைகளை வைத்துக்கொள்ளுங்க. இப்போ இயேசப்பாவுடைய வல்லமை உங்களை தொடப்போகுது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்பா உங்கள் வல்லமை, அப்பா இப்பொழுதே பிணியாளிகளை சுகமாக்கக்கூடிய உங்களுடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி சுகமாயிருப்பார்களாக, சமாதானம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இப்பொழுது தொட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், இயேசப்பாவுடைய வல்லமை உங்கள் சரீரத்துக்குள்ளே பாய்ந்து இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை திரையில் பார்க்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.